அவரக்காய் கூட்டு, தட்ட அவரக்காய் கூட்டு செய்ய போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பை ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு தட்ட அவரக்காய் இந்த மாதிரி நீட் நீட்டா அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், இதை நான் முன்னாடியே இந்த கடலப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே வேக வச்ச குக்கர்ல திருப்பி இதை ஊத்திக்கலாம். அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டும் போதும் குழம்பு மிளகாய் தூள். நம்ம வந்து பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த பருப்புலயே வந்து இந்த அவரக்காய், எல்லா காய்கறியும், நீங்க வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்கவே தேவையில்ல, அப்படியே எல்லாத்தையும் போட்டு எல்லா காய்கறியும் வந்து குக்கர்லயே சேர்த்துட்டேன். இது எதுவுமே வதக்கல, நம்ம கடைசியா தான் தாளிச்சு கொட்ட போறோம். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கூட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காம ஜஸ்ட் ஒரு தாளிப்புக்கு மட்டும் தான் எண்ணெய் சேர்க்க போறோம். இதுக்கு ஒரு ஆயிலி ஃப்ரீ ஃபுட்டு. இது பாருங்க, பெரியவங்க, வயசானவங்க, செரிக்கிற தன்மை கம்மியா இருக்கிறவங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும், சூட்டபிளா இருக்கும். இந்த ஃபுட்டு எப்ப பார் செய்யற சமையல கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஃபுல்லா அந்த நாகர்கோயில் கேரளா ஸ்டைல செய்யறது. இது இப்ப இதை நம்ம உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு, குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு, எல்லா காய்கறியும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 2 விசில் போல வச்சு, நீங்க தண்ணி வேண்டாம், இதுவே போதும். காய்கறியில் இருக்க தண்ணியை விட நம்ம பருப்புல இருக்க தண்ணியும் போட்டிருக்கோம், அதுவே போதும். நம்ம அப்படியே ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்ப நம்ம குக்கர்ல வந்து 2 விசில் வச்சு அவரக்காய் நல்லா நம்ம அப்படி போட்டது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அவரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. கண்டிப்பா இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் நம்ம அதிகம் எதுவும் சேர்க்கல. இப்ப நம்ம அவரக்காய் தாளிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றத பாக்கலாம் வாங்க. பாருங்க, இப்ப நம்ம வந்து அவரக்காய் கூட்டு தாளிக்க போறோம். ஒரு சின்ன பேன்ல வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடகம் ஆட் பண்றேன் நான். வடகம் பிறகு ஒரு 1 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் வடகம் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா படபடம் பொரியுது. கொஞ்சமா காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் சேர்த்திருக்கேன். குண்டு மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்றேன். நம்ம அவரக்காய் கூட்டுக்கு தாளிப்புன்னு பார்த்தா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் தான். நம்ம எதையும் போட்டு வதக்கல, அப்படியே போட்டு குக்கர்ல விசில் வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிச்சு நம்ம அதுல கூட்டிட வேண்டியது. இப்ப நம்ம தாளிச்சதை வந்து நம்ம கூட்டுல கூட்டிட வேண்டியதுதான். செம்ம வாசனையும் கமகமன்னு இருக்கு, அவ்வளவுதான். சூப்பரான கூட்டு ரெடி. இதுல கொஞ்சமா தேங்காய் திருவி ஆட் பண்ணிட்டா சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப நான் தாளிச்சு கொட்டதுக்கு அப்புறம் தேங்காய் வந்து நல்லா ஒரு மூடி அழகா திருவி போட்டிருக்கோம். திருவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் கொச்சதுக்கு அப்புறம் சூப்பரான அவரக்காய் கூட்டு ரெடி. பாருங்க, சூப்பரான அவரக்காய் கூட்டு ரெடி. சாதம் அவரக்காய் கூட்டு, சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் 65 வச்சுருக்கோம். இது இந்த காலிஃப்ளவர் 65 வீடியோ வந்து நாங்கள் ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.